ஓம் மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களை இந்த வீடியோல நியூமராலஜி படி என் கணிதப்படி யார் யாரை பார்த்தால் காதல் வரும் அது முறிந்து போகுமா கல்யாணமே நடக்குமா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காதல் சும்மா பொழுது போகாம காதலிச்சோம் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் விளையிடறோம் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு காதல் குழம்பி போய் நின்று போகுது அல்லது எப்பாடுபட்டாவது பதி பதினைந்து வருடம் பதினாறு வருடம் காதலித்து அவர்களை கைப்பிடித்து திருமணம் செய்து கொண்டு ஒற்றுமையாக குதகூலமாக குழந்தை குட்டிகளோடு வாழுகின்ற காலகட்டத்தையும் பார்க்குறோம் அந்த நபர்களையும் பார்க்குறோம் அப்போ இதில் எந்த நம்பர்காரங்க யாரை பார்த்தா லவ் வரும் அதே போல் அந்த லவ் கல்யாணத்தில் முடியுமா இடையில் முறிஞ்சு போகுமா இப்படிங்கிற தகவலை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலான்னு போடுறேன் கேளுங்கள் அதான் முதல்ல ஒன்றாம் நம்பர் எடுத்துக்குவோம் ஒன்றாம் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் அதான் ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்க அதே போல் பத்தாம் தேதி பிறந்தவங்க பத்தொம்போதாம் தேதி பிறந்தவங்க இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவங்க இவங்கெல்லாம் ஒன்னாம் நம்பர் காரங்கன்னு பொருள் கொள்ளப்படுகிறது இந்த ஒன்றாம் தேதிக்காரங்க வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரெண்டு நான்கு எட்டாம் தேதியில் பிறந்தவங்க இருப்பாங்க பாருங்கள் ரெண்டாம் தேதி நாலாம் தேதி எட்டாம் தேதியில் பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா இவங்களை பார்த்த உடனேயே அவங்க மேலே ஒரு லவ் வர ஆரம்பிக்கும் இது ஆண்களுக்கும் பிறந்தும் பெண்களுக்கும் பிறந்தும் ஒன்றாம் நம்பர் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இரண்டு நான்கு எட்டு என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் இப்படிப்பட்டவர்களை பார்த்த போது ஒரு மயக்கம் ஒரு காதல் அந்த இடத்தில் உருவாக வாய்ப்புகள் உண்டு சரி இப்படி உருவாகிற காதல் முறிஞ்சு போகிற நம்பர் யாரு கல்யாணத்தில் போய் நிற்கக்கூடிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் நம்பர் சூரியனுடைய நம்பர் இல்லையா அதனால இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்கிற காரணம் வருகிற போது அமாவாசை அது இருண்டு போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த ஒன்னாம் நம்பர்காரங்க காரங்க ரெண்டாம் நம்பர் ம மனிதரை ஆணையோ அல்லது பெண்ணையோ என்னதான் உயிருக்கு உயிராக காதலித்தாலும் அது கல்யாணத்தில் போய் நிற்காது இடையில முறிஞ்சு போகும் சரி நாலாம் நம்பர் என்னாகும் நாலாம் நம்பர் ராகுவோட நம்பர் அப்போ அந்த நாலாம் நம்பர் காரங்களும் கூட கல்யாணத்தில் போய் நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் கல்யாணம் நடக்கும்னு வச்சுக்கோம் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு நின்று போயிடும் ஆனால் எட்டாம் நம்பர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமாக அந்த காதல் உயிர் உள்ள வரைக்கும் தொடரும் ஆக ஒன்னாம் நம்பர் மிக பிரமாதமாக ஈர்த்து கொள்ளுகிற நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை மிக பிரமாதமாக வசியப்படுத்தி வைத்துக்கொள்ளும் இந்த ஒன்று எட்டு என்று சொல்லக்கூடிய காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இளம்பருவத்தில் அறியாத காதலாக இருந்தாலும் சரி விவரம் தெரிந்த பிற்பாடு பள்ளி பருவத்தில் வருகின்ற காதலாக இருந்தாலும் சரி வேலைத்தளத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு கொண்டு காதலித்து அதற்கு பிற்பாடு வாழ்க்கையை துவங்குகிற எண்ணங்களுக்கு போனாலும் சரி எப்படி என்றாலும் அந்த ஒன்று எட்டு என்று சொல்லக்கூடிய எண்கள் மீட் பண்ணிக்கிற போது நிச்சயம் அது திருமணத்தில் போய் முடியும் அந்த திருமணம் வரைக்கும் தொடரும் நல்ல பிள்ளைகுட்டிகளோட நல்லபடியாக வாழக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ ரெண்டாம் நம்பரை பத்தி பார்ப்போம் இந்த ரெண்டாம் நம்பர் என்று சொல்லக்கூடியது சந்திரனுடைய நம்பர் இந்த ரெண்டாம் நம்பர் என்று சொல்லக்கூடியதில் யாரை பார்த்தா இவங்களுக்கு லவ் வரும்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பர் காரங்களையும் ஏழாம் நம்பர் காரங்களையும் பார்த்தா காதல் வரும் அதென்ன சார் இப்படியெல்லாம் குறிப்பிட்டிருக்குமா என்ன காதல் என்பது யாரை பார்த்தாலும் தான் வருது அப்படி இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தர் நூறு பேர் வேலை செய்கிறாங்க அந்த நூறு பேரில் யாராவது ஒருத்தர் முக்கர் ஒருத்தர் மட்டும் காதலிக்கிறாங்களே ஒரு மேலேயும் அந்த காதல் அந்த இஷ்டம் பண்பு பழக்கம் வழக்கம் அதெல்லாம் வர்றதில்லையே அதனால் இந்த இரண்டாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் காரங்களை பார்த்தா காதல் உருவாகும் அப்போ இதில் இந்த காதல் உருவாகிறது மட்டும் இல்லை எந்த காதல் கல்யாணத்தில் முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த நாலாம் நம்பர் காரங்களை ரெண்டாம் நம்பர்காரங்க பார்க்குறாங்க பாருங்கள் இந்த காதல் என்பது ஏதோ ஒரு காரணத்தில் நாங்கள் ரொம்ப இஷ்டப்பட்டு அவன் ஏமாற்றிட்டான் நான் ரொம்ப இஷ்டப்பட்டு அவளுக்கு உயிரை கொடுத்தேன் விட்டுட்டு போயிட்டா இப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த காதல் முறிந்து போகின்ற வாய்ப்புகள் வந்துடும் ஆனால் ஏழாம் நம்பர்காரங்களை பார்த்து காதலிச்சிட்டாங்கன்னா அந்த காதல் கடைசி வரைக்கும் நிறைவேறும் கடைசி வரைக்கும் நிறைவேறுவதுன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்து வாழ்ந்துட்டு போகக்கூடிய அளவிற்கு அந்த காதல் பிரமாதமாக நடக்கக்கூடியதாக வரும் இதே மாதிரி மூணாம் நம்பர்னு எடுத்துக்குவோமே இந்த மூணா நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மூணாம் நம்பரில் பிறந்தவங்க அதே போல் இருபத்தி ஒன்றில் பிறந்தவங்க பன்னிரெண்டில் பிறந்தவங்க இப்படி வரக்கூடியவங்கெல்லாம் மூணாம் நம்பர் முப்பதாம் தேதி பிறந்தவங்க இவங்கெல்லாம் மூணாம் நம்பரில் வருவீங்க இந்த மூணாம் நம்பர் காரங்க வந்து ஐந்தாவது எண்ணு ஒன்பதாவது எண்ணு இந்த அஞ்சா நம்பர் ஒன்பதாம் நம்பர்காரங்களை நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு ட்ரெயினில் போகிறபோது அவங்க பக்கத்தில் உட்கார்ந்தா கூட ஒரு அரை மணி நேரம் சந்தோஷமாக பேசி நல்ல பயணமாக அமைஞ்சது இப்படிங்கிற மாதிரி வந்து சேரும் அதனால் இந்த ஐந்தாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பார்க்கக்கூடியவங்களை லவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏதோ ஒரு காரணத்தினால அது சந்தர்ப்ப சூழல் இல்லாது ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு மயக்கத்தில் ஒரு காதல் என்பது வந்தே தீரும் ஆனால் இதில் இந்த ஐந்தாவது நம்பரை காரங்களை காதலிக்கக்கூடிய மூணாம் நம்பர்காரங்க எங்கேயோ ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு மோதி கடைசியில் விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க முடியாம தடப்பட்டு போய் தடுமாறி போகிற வாய்ப்புகள் வரும் ஆனால் இந்த மூன்றாம் நம்பர் காரங்க ஒன்பதாம் நம்பர் காரங்களை பார்த்து லவ் பண்ணியிருந்தாங்கன்னா தற்செயலாகவே லவ் நடந்திருந்தா அந்த காதல் திருமணத்தில் போய் நிற்கும் காலம்பூறாம் ஒன்றாக இருந்து வாழக்கூடிய வாய்ப்பாக அது நடந்து கொண்டிருக்கும் அப்போ மூணாம் நம்பருக்கு சூட்டபிள் நம்பர் திருமணத்திற்கு எது ஒன்பதாம் நம்பர் இப்படி புரிஞ்சுக்கலாம் இது இதே போல் நான்காவது நம்பர்னு எடுத்துக்குவோம் இந்த நாலாவது நாலாவது நம்பர்னு எடுத்துக்கிட்டால் நாலாந்தேதி பதிமூணாந்தேதி போல் இருபத்தி ரெண்டாம் தேதி இப்படி வரக்கூடியதெல்லாம் நாலாம் நம்பரில் வரும் இந்த நாலாம் நம்பர்காரங்க யாரை பார்த்தா லவ் வரும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாலாம் நம்பர்காரங்களுக்கு ஒன்று நான்கு ஆறு இந்த மூணு நம்பர்களை பார்த்தா லவ் வரும் அப்போ இந்த மூணு நம்பர்களை பார்த்தா காதல் வருது கல்யாணம் வரைக்கும் அந்த காதல் போகணும்ல காதல் என்பதே கல்யாணத்துக்காக தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் குணம் ஒத்து போகலை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இந்த பையனோட கேரக்டர் எனக்கு ஒத்து வராது ரொம்ப கோவப்படுறான் இல்லை இந்த பொண்ணு ரொம்ப அவசரப்படுறான் ஆத்திரப்படுறான் சந்தேகப்படுறா இப்படி சொல்லி பல காரணங்கள் ஒரு திருமணம் நின்று போவதற்கும் ஒரு காதல் உடைந்து போவதற்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அப்படி விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு காரணமெல்லாம் அங்கே இருக்கும் ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் நம்பர்காரன் அதாவது இந்த இந்த நாலாம் நம்பர்காரங்க நாலாம் நம்பரவே காதல் பண்ணாலும் கூட இந்த நாலாம் நம்பர் வந்து முறிஞ்சு போகும் அது போக எது நல்ல கல்யாணத்தில் போய் நடக்கும்னு கேட்டால் ஏழாம் நம்பர் போய் நல்ல கல்யாணத்தில் போய் முடியும் ஒன்றாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் நல்ல கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடிய வாய்ப்பு நாலாம் நம்பர் காரங்களுக்கு கொடுக்கும் இதே போல் ஐந்தாம் நம்பரில் பிறந்தவங்க அஞ்சாந்தேதி பிறந்தவங்க பதினாலாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்க இவங்கெல்லாம் அஞ்சாம் நம்பர் காரங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த அஞ்சாம் நம்பரில் பிறந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காதல் வருகிறது ஒன்று ஐந்து ஒன்பது என்னுடைய ஆணையும் பெண்ணையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் இனம் தெரியாத ஒரு ஈர்ப்பு பழக்க வழக்கம் நட்பு நட்பாக தொடங்கிய நட்பு கடைசியில் காதலில் போய் முடியும் ஐ லவ் யூ சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தைகள் வளர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும் ஆனால் எந்த நம்பரில் கல்யாணம் நடக்கும் எது சூட்டபிளாக இருக்கும் நின் முறிஞ்சு போகாமல் எது நடக்கும்னு கேட்டால் இந்த அஞ்சாம் நம்பர் காரங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் காரங்களோட நிச்சயமாக நல்ல கல்யாணம் நடக்கும் நீண்ட வாழ்க்கை ஓடும் அதுபோல் முறிஞ்சு போகிறதுங்கிறது ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டுமே ஏதோ ஒரு காரணத்தில் ஒத்து போகலை பிடிக்கலை நின்று போச்சு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சிக்கல்கள் வந்தே தீரும் இது போல் ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆறாம் நம்பரில் பிறந்தவங்கெல்லாம் காதல் வருதுங்கிறது மூன்றாம் நம்பர்காரங்களையும் ஆறாம் நம்பர் காரங்களையும் பார்த்தா கல்யாணத்துக்கு காதல் மூடு வந்துடும் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப ஒற்றுமையாக காதலை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அந்த மூன்று ஆறுங்கிற ரெண்டு நம்பர்காரங்களை கல்யாணம் பண்ணாலும் கூட முறிஞ்சு போகிறது அப்படின்னா மூணாம் நம்பர்காரங்க கண்டிப்பாக முறிஞ்சு போயிடுவாங்க இப்போ இந்த விளக்கத்தை கேட்டுட்டு ஓரளவுக்கு இப்போ நான் அதை சில குளங்கோத்திரத்தில் உள்ளவங்களுக்கு நாலு நட்சத்திரம் கிடையாது பெருத்துச்சாட்டு இருக்காது ஜாதகம் இருக்காது எழுதி வைக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு இது கொஞ்சம் துணையாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஆறாம் தேதி பிறந்தவங்க மூணாம் தேதிக்காரங்களை லவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து தவிர்த்தரலாம் ஆரம்பத்திலேயே அதே ஆறாம் நம்பர் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக கல்யாணம் ஆகிடும் பிரமாதமாக லாங் லைஃபுக்கு கொண்டாட்டமாக அந்த திருமணம் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் இதே போல் ஏழாம் தேதிக்காரங்க இந்த ஏழாம் தேதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் தேதியில் பிறந்தவங்க பதினாறாம் தேதியில் பிறந்தவங்க இருபத்தஞ்சாம் தேதியில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் ஏழாம் நம்பரில் வரக்கூடியவங்க இந்த ஏழாம் நம்பர் என்பது கேது பகவானுடைய நம்பர் இந்த நம்பரில் பிறந்தவங்களுக்கு காதல் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பர் நான்காம் நம்பர் காரங்களை பார்த்தா காதல் வரும் இதில் ரெண்டாம் நம்பர் நான்காம் நம்பர் காதல் வந்தாலும் கூட அந்த காதல் நிலை பெற்று நீண்டு கல்யாணம் வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது நாலாம் நம்பராக தான் இருக்கும் இந்த ரெண்டாம் நம்பர் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் இப்போ பிடிக்கலை இல்லை ஊரை விட்டு போயாச்சு இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டான் என்னை விட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அவனை நம்ப தயாராக இல்லை இங்கேயே அவன் சுற்றி சுற்றி வருவான் அங்கே யாரை சுற்றுறான்னு தெரியல இப்படிங்கிற மன ஓட்ட கண்ணோட்டத்தில் இந்த காதல் என்பது அதில் குறிப்பாக நாலாம் நம்பர் காரங்களோடது மட்டும்தான் கல்யாணம் வரைக்கும் போகும் இரண்டாம் நம்பர் காதல் என்பது அங்கேயே ஏதோ ஒரு காரணத்தில் முறிஞ்சு போயிடும் இது போல் எட்டாம் தேதி பிறந்தவங்க எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தாறாம் தேதி இவங்கள்லாம் எட்டாம் நம்பர் காரங்க சனி பகவானுடைய அருளும் ஆசிகளும் பெற்றவர்கள் எட்டாம் நம்பர் காரங்க இவங்களுக்கு காதல் வருவது என்பது ஒன்று ஐந்து எட்டு போன்ற நம்பருடையவங்கள் மேல காதல் வரும் இதுல குறிப்பா சொல்லணும்னா அஞ்சாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் காதலிக்கக்கூடியவங்க கல்யாணம் வரைக்கும் போயிடுவாங்க இந்த ஒன்னாம் நம்பர்காரங்க என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ ஒரு எசகு பசகுல கல்யாணம் முறிஞ்சு போகிற மாதிரி சில சிக்கல்கள் எல்லாம் வரும் குறிப்பாக எட்டாம் நம்பருக்கு ஒன்னாம் நம்பர் நல்ல நட்பு ஒரு லௌகீக நம்பர் ரொம்ப பிரமாதமா இருக்கும் இந்த ஓவர் பொசசிவ் ஏற்பட்டு சில நேரத்தில் சந்தேகப்பட்டு குடும்ப பிரிவுகள் வருது பார்த்தீங்களா இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் இந்த ஒன்றாம் நம்பர் கலந்துக்கும் அந்த ஐந்தாம் நம்பரும் நாலாம் நம்பரும் கல்யாணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரும் இது போல் ஒன்பதாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு காதல் எப்படி வரும் இந்த ஒன்பதாம் நம்பர் என்பது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு போன்ற எண்கள் எல்லாம் ஒன்பதாம் நம்பர் இந்த ஒன்பதாம் நம்பர் என்பது செவ்வாய் பகவானுடைய நம்பர் இந்த ஒன்பதாம் நம்பர்ல பிறந்தவங்கெல்லாம் யாரை கல்யாணம் பண்ணுறதுக்கு காதலிக்கலான்னு கேட்டிங்கன்னா குறிப்பாகவே ஒன்பதாம் நம்பர் காரங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் மூன்றாம் நம்பர் காரங்களுக்கு மேலே க லவ் வரப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் இந்த ஒன்பது மூன்று என்று சொல்லக்கூடிய எண்காரர்கள் எதிரில் வந்தாங்கன்னா ஏதோ ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டு அது காதலாக மாறி காதல் மலர்ந்து கல்யாணம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற முடிவுகளுக்கு வருவாங்க ஆனால் அதில் குறிப்பாக மூன்றாவது எண்ணில் பிறந்தவர்களோடு திருமண வாழ்க்கை தொடராது முறிந்து போகும் ஒன்பதாம் எண் தொடர்புடையவர்களோடு திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை ரொம்ப பிரசித்தி பெற்று பிரமாதமாக ஆண்டாண்டு காலத்துக்கும் நல்லா இருப்பாங்க எண் கணிதத்தில் இப்படி சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் கேட்டால் ஜாதகம் இல்லாதவங்க இதை பயன்படுத்திக்கலாம் நேரம் தெரியல ஜாதகம் இல்லை டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் தெரியும் பர்த்சிஃபிகேட் எழுதி வச்சுருக்கிறாங்க வேறு எந்த டீட்டெயிலும் எனக்கு இல்லை நான் ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் இப்படி லவ் பண்ணால் இந்த கல்யாணம் ஈடுமா இல்லை பாதியில் போயிடுமா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இப்படி டேட்டுகளை வச்சு கண்டுபிடிக்க முடியுமானா இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம் இதன்படி ஒரு மாதிரியாக உங்களோட லவ் எல்லாம் செட் பண்ணி வாழ ஆரம்பிச்சீங்கன்னா நிம்மதியான புழப்பை நெடுங்காலத்துக்கு கொண்டு போகலாம் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும் நேர்களை மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்